குழந்தையை காணாண்ட ஸ்நாக்ஸ் பிரிச்சா படிக்கும் போது ரெண்டு நாள் என்ன கூட துணைக்கு உட்காந்துருக்கேன், ஆனா மூணாவது ஒண்ணுதான். எங்க வீட்டுல புதுசா ஒரு கண்ணுக்குட்டி வாங்கிருக்காங்க போல, அதை பார்த்தோன்னே எங்க வீட்டு நாய் தானே வெளியே அமைச்சிருவாங்க நினைச்சு இருக்கேன். வீட்டுக்கு வெளியே யாரும் கேட்டிருக்காங்க இப்படி முறைக்கிறான். நைட்டு தனியா தூங்க பயமா இருக்குதுன்னா இவனை கூட்டு வந்து பக்கத்துல வச்சு தூங்குறது. இவனே எப்படி பண்ணா வீட்டு ஓனருக்கு மூக்குக்கு மேல கோவம் வரலாமா? அதான் மூக்கு பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அபார்ட்மெண்ட்ஸ் மேல குடியிருக்கவங்க கீழ் வீட்டுல இருக்கவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மேல் வீட்டுல இருக்கவங்க நைட்டு பகல் பார்க்க மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் கதவு போட்டு தட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு. அதனால எங்களால சுத்தமா தூங்கவே முடியலன்னு அந்த கம்ப்ளைண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மேல் வீட்டுல இருந்தவங்க வந்து இந்த மாதிரி இதை நாங்க பண்ணல, இதை வேற ஒருத்தரும் பண்றான்றாங்க. வீட்டுல இருக்கிறது நீங்க ரெண்டு பேரும், உங்களை தவிர இதை யார் பண்ண போறான்ட்டு கீழ் வீட்டுல இருக்கவங்க கேட்க, மேல் வீட்டுல இருக்கவங்க சரி ஓகே நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டு வந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் வீடியோ எடுத்து வந்து அவங்க கம்ப்ளைண்டையும் வாபஸ் வாங்கிட்டாங்க. அவங்க கிட்ட சாரியும் கேட்டாங்க. அப்படி யார் அந்த கதவு போட்டு தட்டுறானா? நானும் மார்க்கெட்ல இருந்து பாத்துட்டு வரேன், ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ராஸ்கல் ஓடு. பாஸ்கெட் பால எப்படி ஈஸியா போறதுன்றத ஒரு வீடியோ எடுத்தாரு. எப்படின்னா எதுக்கு நம்ம அவ்வளவு தூரம் எக்கி போனோம், ஒருத்தனை தூக்கி அவன்கிட்ட பால கொடுத்து அவன் ஈஸியா போட்டு போறான்ட்டு ஒரு பிளான் பண்ணாரு. ஆனா இவ்வளவு கிளவரா பிளான் பண்ணவரு மேல ஏத்தி விட்டவன யாருன்னு பாக்காம விட்டாரு. இவன் கூட தான் என்னால இருக்க முடியாதுன்ற ஒரு மாடு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண, அப்படின்னா தான் பண்றான் கூட இருக்கவன பார்த்தா, நீ இருக்க சைஸுக்கு அந்த கேட்டுலனா கொய்யால நீ சட்னி தான். குதிரையில போய்கிட்டு இருந்தவரு கையில இருந்த கேரட் எடுத்து லைட்டா கடிக்கிறாரு. அது வரைக்கும் அமைதியா போய்கிட்டு இருந்தவன், நல்லாதான் சைக்கிள் ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தான், என்ன கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆயி போச்சு, கடுப்பாய் சைக்கிள் தூக்கி தூரம் போட்டான். சரி போனா போதே ரோடு கிராஸ் பண்றேன் சொல்லிட்டு கார்ல வெயிட் பண்ணான். இவனுக்கு அப்பதான் ஃபைட் பண்ணுங்கறானுங்க. ஹலோவினுக்கு டைனோசர் ராசம் போட்டு கூட்டு வந்தாங்க. ஒரே ஒரு சவுண்டு தான் போட்டாரு, மார்க்கெட்டு கூட பாக்கலையே. சரி சும்மா தானே இருக்கான, இவனை வாசிக்க வச்சா இவன் நம்மளோட அழகா வாசிக்கிறான். தோபாரே பெரிய மனுஷ கூப்பிடுறேன் அப்பயே வந்துரு, இல்லைன்னா ரணரணமா ஆயிரும். பாட்டு சத்தம் கேட்டா போதும், அவர் அவராலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. சார் அவர் ஆப்பிள் லேப்டாப்பே குப்பை தொட்டி மாதிரி யூஸ் பண்றாரு சார். ஏண்டா அவன் எங்க வீட்டு பொண்ணு கிட்ட அம்பழுத்தது வாடா வெளியே. சுத்தி இருந்தவங்க அங்கிருந்த குரங்குக்கு சாப்பாடு போட உள்ள இருந்த ஒருத்தரம் வந்து நீ எப்பறம் வாங்கலான்ட்டு உதயம். ஏன் டைட்டானிக் பார்த்து நீங்க மட்டும் தான் ஃபீல் பண்ணுவீங்களா, நாங்களாம் பண்ணக்கூடாதா? சார் எவனா கடல் கனியை கவுத்து போட்டு பைப்ல சொறி வச்சிருக்கான் சார். நான் கூட என் வாழ்க்கையில இவ்வளவு காஸ்டியூம் போட்டதுலடா, சும்மா போற நாய் கிட்ட ஒம்பிழுத்தா இப்படிதான் ஆகும். அவன் ஆர்டருக்கு முன்னாடி ஏன் ஆர்டரை கொடுத்துட்டாங்களாமா, அதான் இப்படி பாக்குறான். ரிப்போர்ட்டர் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் என்ன நினைச்சதோ தெரியல, திடீர்னு வந்து மைக்க பிடிங்கிட்டு ஓடிடுச்சு. என்ன இவெல்லாம் வந்து வார்னிங் கொடுத்துட்டு போறான் கருப்பே குசும்புக்கார. என்ன ஃப்ரெண்ட் ஜன்னல திறந்து வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்கா, அப்படி யாரெல்லாம் அந்த பக்கம் நின்று பாத்துக்கிட்டு இருக்கான்னு போய் பார்த்தா நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா போகுது. உங்களை சோக்கி கேக்குதா போகுது? இசை மேல ஆர்வம் இருக்குதான் அதுக்குன்னு இப்படியா?